Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஜிகே வாசனுடைய அப்பாவான இந்த ஜிகே மூப்பனார் எனப்படும் கருப்பையா மூப்பனார் யாரு? காமராஜனுடைய மறைவுக்கு பிறகு நீங்க டெல்லியை மீண்டும் தமிழகம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தது அப்படின்னா அது வந்து மூப்பனார் தான். மூப்பனார் தான். ஏன்னா இந்திரா காந்தி காலத்துல நீங்க காமராஜர் இல்லாத அந்த இடத்தை நிரப்பியவர் ஐயா மூப்பனார் தான். அவரு உண்மையாகவே வறுமையில் இருந்தாலும் கூட காசு பணம் சொத்து சுகத்துக்கு ஆசைப்படாத மனிதன் காமராஜர். ஆனால் மூப்பனார் பொறுத்தவரைக்கு மூப்பனார் என்பவர் பண்ணையார். இவருக்கு காசு பணம் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட வேண்டிய தேவை. ஏகப்பட்ட காசு சொத்து உங்ககிட்ட இருக்கு. நீங்க பணத்துக்காக அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை ஐயா மூப்பனாருக்கு. மூப்பனாருக்கு அப்ப அந்த தகுதி தான் இந்திரா காந்திட்ட நெருக்கமாகும். காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களில இந்திரா காந்தி பிரதமர், மூப்பனார் துணை பிரதமர், அறிவிக்கப்படாத துணை பிரதமர், சண்டை வம்பு தகராறு உள்கட்சி தகராறுன்னா மூப்பனார் கிளம்பி போயிருவார். இந்திரா காந்தியுடைய மரணம் மூப்பனாருக்கு அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. ஏன்னா இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு இந்த காங்கிரஸை காப்பாற்ற ஆளே இல்லையான்னு அப்செட்டா இருந்த காலத்துல தான் ராஜீவ் காந்தியே வர்றாரு. காங்கிரஸை உடைச்சு சிதம்பரத்தை டெல்லிக்கு அனுப்பி சைக்கிள் சின்னம் வாங்கப்படுகிறோம். சைக்கிள் சின்னம் அப்போ அந்த பாட்டு எனக்கு மறந்து போச்சு. ரெக்கை கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் அந்த பாட்டு. கலைஞரிடம் வருவதற்கு பதிலா மூப்பனார் சைன் பண்ண சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளியா நீங்களே இருக்க மூப்பனார் போடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணிருக்கணும்? புடிச்சு புடியா நின்று நீங்க மூப்பனாரை பிரதமர் ஆக்கியிருக்கணும். ஆனால் கருணாநிதி ஒரு மிகப்பெரிய வரலாற்று கருப்பு பக்கத்தை தன்னோடு வைத்துக் கொண்டார். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட மிகப்பெரிய அரசியல் வரலாறு. நாங்கள்லாம் வந்து 90களில் பிறந்த குழந்தைகள். எங்களுக்கு வந்து 90 கால அரசியல், 90ல் மிக பிரபலமாக இருந்த அரசியல் தலைவர்கள் பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி டெல்லியினுடைய தமிழ்நாட்டு முகமாக இருந்தவர் ஒருத்தவர். அவர் பேர் வந்து ஜிகே மூப்பனார், அதாவது ஜிகே வாசனுடைய அப்பா. இன்னைக்கு ஜிகே வாசனை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அதாவது எங்களை போன்ற 90களில் பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனை பேருக்கு ஜிகே வாசனை தெரியும் தெரியாது. அவருடைய அப்பாவை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கும் தெரியாது. ஸோ ஜிகே வாசனுடைய அப்பாவான இந்த ஜிகே மூப்பனார் எனப்படும் கருப்பையா மூப்பனார் என்பவர் யாரு? அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை? அதாவது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியை கட்டுப்படுத்திய ஆளுமைன்னு பலரும் சொல்றாங்க. அவரை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? அதாவது காங்கிரசனுடைய வரலாற்றில் 3 வேட்டி கட்டிய தமிழர்கள் இந்தியாவையே ஆட்டி படைத்தார்கள் என்பது ஒரு பெரிய வரலாறு. ஒருவர் பெரும் தலைவர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர். 3வதுக்கு மேலே படிக்காத 3 பிரதமர்களை உருவாக்கிய, அதாவது கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. கிங் மேக்கர் அவர் டெல்லியில். அவருக்கான அடையாளம் வேட்டி சட்டை. அப்போது காமராஜருடைய மறைவுக்கு பிறகு டெல்லி அரசியலை கலக்கியவர் என்று சொன்னால் நீங்கள் அடுத்தபடியாக ஒரு சாதாரண ஸ்லீப்பர் செருப்பு, நீங்கள் மிக 4 மூலை வேட்டி, ஒரு 3/4 கை சட்டை, கதர் சட்டை இதுதான். இன்னும் அவரை நான் அதை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்ல, அவர் அதிகமாக வந்து நீங்கள் சில பல மாநில முதல்வர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது சில உள்கட்சி பிரச்சனைகளை பேசுகிற போது ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டால் ஒரு சிகரெட் குடிப்பாராம். ஒரு சிகரெட் குடிப்பாராம். அதுதான் அவருடைய ட்ரேட்மார்க். அப்போது 555 சிகரெட்டு, ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா ஒரு சிகரெட் குடிப்பாராம். இதே பழக்கம் காமராஜுக்கு இருந்திருக்கு. ஓ, இதே பழக்கம் ஐயா காமராஜ். ஐயா காமராஜர் வந்து சேர்மினார்னு ஒரு சிகரெட் குடிப்பாராம். சேர்மினார் அது என்னென்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ரொம்ப உள்கட்சி தகராறு, சண்டை, பஞ்சாயத்து இந்த மாதிரி ஆட்சி வரும்போது இதை குறைப்பதற்கு எங்கேயாவது வெளியில் போய் ஒரு பேஷன் ஷோ சிகரெட் குடிப்பார் சேர்மினார் நான் சொல்ல கேட்டிருக்கேன். அப்போது அதே போல தான் மூப்பனாரை பொறுத்தவரை அந்த காமராஜனுடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் டெல்லியை மீண்டும் தமிழகம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தது அப்படின்னா அது வந்து மூப்பனார் தான். ஏன்னா இந்திரா காந்தி காலத்தில் நீங்கள் காமராஜர் இல்லாத அந்த இடத்தை நிரப்பியவர் ஐயா மூப்பனார் தான். அதாவது காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் பிணக்கு வந்துருச்சு. ஆமாம். ஏன்னா இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் ஸ்தாபனங்கிறது. ஆமாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் காமராஜை பொறுத்தவரை
காமராஜர் வந்து நேருவோடு இணையாக அரசியல் செய்தவர். ஆமாம் ஆமாம், இணையாக நேருவோடு இணையாக அரசியல். ஆமாம், நேரு உட்கார்ந்துருப்பார், இவர் கால்ம காலம் போட்டு உட்காந்து இந்த படத்தையெல்லாம் பார்க்கலாம். அப்போது நீங்கள் நேரு வந்து பேரிஸ்டர் படித்தவர், ஆங்கிலேய நாகரிகத்தில் மூழ்கியவர், நீங்கள் உலக அரசியல் அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார், அவ்வளோ பெரிய உலக அறிவுஜீவி. அறிவுஜீவி அவர் 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 வீட்டில் நடக்கிற விருந்துக்கு நீங்கள் டெல்லியிலையோ மற்ற நாடு அமெரிக்கா இந்திய தூதரகமோ பிரிட்டன் தூதரகமோ இப்படி ஐரோப்பா நாடு தூதரகத்திலே நடக்கிற விருந்துகளில் பல நாட்டு அதிபர்கள் அங்கே வந்து சந்தித்து அரசியல் பேசுவாங்கன்னா நேரு கூட ஏன்னா நேருடைய சகோதரி விஜயலட்சுமி பண்டிட்டு தான் நீங்கள் அப்போ வெளி விவகாரத்துறை அமைச்சமா அந்த அம்மா தான் நீங்கள் உலகம் பூரா பறந்து பறந்து பல நாட்டு தலைவர்களோட நேருடைய சகோதரி விஜயலட்சுமி பண்டிட்டு அப்போது நேருவிட பேச முடியாத நீங்கள் விஜயலட்சுமி பண்டிட்டு சொன்னால் நேருடைய தகவல் போயிடும். அப்போ அந்த அளவுக்கு நேரு வந்து ஒரு சர்வதேச அரசியல்வாதமா, அமெரிக்கா தரப்பு ஒன்று, ரஷ்ய தரப்பு ஒன்று, இரண்டு தரப்புகளும் இணையாத அணிசேரா நாடுகளுடைய தலைவர் நேரு. நேரு அப்போது அவருக்கு ஒரு பெரிய அரசியல் லாபி, பெரிய அரசியல் ஆளுமை, ஒரு ஒரு சர்வதேச அளவில் ஆசியாவின் ஜோதி அப்போ இப்படியெல்லாம் பேர் அவருக்கு. ஆனால் இந்த ஆசியாவின் ஜோதி பள்ளிக்கூடமே போகாத விருது வெட்டி மறையேறி, அதாவது காமராஜ் அவர் அப்படி அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது அவரை இணையாக தனக்கு இணையாக வைத்திருந்தார்னா அது ஒரு காமராஜ் தான். அந்த காமராஜ் தான் அப்போது நேரு ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற போது காமராஜ் அவரை பார்க்க போகிறார். இந்த வேட்டி கேட்டு தமிழருக்கான சிறப்பை சொல்ல வர்ற காமராஜ் அவரை பார்க்க போகிறாரு. போகும்போது காமராஜ் வந்ததை அவருக்கு கவனிக்கலை, அவரை சிரமெடுத்து வணக்கம் சொல்லுவதை கூட திருப்பி வணக்கம் சொல்ல. அப்போது காமராஜ் சரி ஏதோ டென்ஷன் இருக்கான்னு திருப்பி வந்துடுறாரு. வந்துட்டு நேராக போய் கிருஷ்ண மேனன், இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை அமைச்சர், அவர்கிட்ட போகிறாரு. வி கே கிருஷ்ணன் மேனன், அவன் என்னையா நான் போய் வணக்கம் சொல்கிறேன், ஒரு கண்டுக்காமல் இருக்கு. ஆமாயா, ஒரு ரெண்டு நாளாக பெரிய டென்ஷன் இருக்காருயா, என்ன ஆப்புன்னே தெரியலையா, என்னையா நடக்குது, யார் கேட்குறான்? காமராஜர் ஐயா கேட்குறேன். காமராஜர், கிருஷ்ண மேனன், நேரு, எல்லாம் பக்கத்து பக்கத்து ரூமு. ஆமாம், பக்கத்து பக்கத்து அறை. நீங்கள் இப்போ பிரதமருடைய அறைக்கு பக்கத்தில் பாதுகாப்புத்துறை. ஆமாம், அமைச்சா. அப்போ என்ன கேட்குது? இல்லையா, இப்போ நம்ம முப்படைக்கும் தளபதியான ஜென்ரல் கரியப்பா, ஜென்ரல் கரியப்பா, ஜெரிய கரியப்பா, நேரு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாரியா, நேரு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாரியா, ஒருவேளை இராணுவ புரட்சி வந்துருமோ? எது புரட்சி? இராணுவ புரட்சி வந்து நேரு கையை விட்டு இந்த அரசாங்கம் போயிருமோன்னு ரெண்டு நாளாக ரொம்ப கவலையாக இருக்காருயா. அதனால தான் அவர் யாரையும் பார்க்கல. காமராஜ், இது ஒரு பெரிய பிரச்சனையான்னு சாதாரணமாக கேட்குறாரு. எவ்வளோ ஒரு பிரச்சனை? நான் போய் பார்க்க நேர் திருப்பி நேரு அறைக்கு வர்றாரு. நேரு வரைக்கு வரும்போது நேரு மொழி வணக்கம் சொல்கிறார். அப்படின்னு நேரு உட்காந்து ஏதோ எழுதிட்டு பேசிகிட்டு இருக்காரு. மேன சொன்னார்ண்ணே, இந்த கரியப்பா பிரச்சனை தானே, அதை நான் பார்த்துக்கிறேன்னு. நேரு அப்போ தான் மூஞ்ச காமராஜர் மூஞ்சியை பார்த்தாராம். பார்த்து சொன்னாராம், நான் பேரிஸ்டர், நான் பேரிஸ்டர், என் கூட படித்த பல பேர் பல நாட்டு அதிபராக இருக்கான், அவர்கிட்டலாம் யோசனை கேட்டுட்ருக்கேன், அவர்களுக்கே யோசனை தெரியல, நீ எனக்கு யோசனை சொல்கிறியா? யாரை பார்த்து கேட்குற? காமராஜரை பார்த்து கேட்குற. கேட்குறாரு, நான் சொல்கிற யோசனையை கேளுங்க, நல்லா இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருக்கேன், யோசனை சொல். சொன்னாராம், முப்படை தளபதி அவர் தான், இப்போ நீங்கள் அவரை இன்னும் நம்ம நாட்டை நாடு நம்முடைய கட்டுப்பாடு வந்திருக்கு இந்தியா, இன்னும் இராணுவத்தை வலிமைப்படுத்தணும், இராணுவத்தை வலிமைப்படுத்தணும், அதுக்காக சிறப்பு பயிற்சி எடுக்கணும் எங்கள் ரஷ்யாவில். ஏன்னா ரஷ்யாவில் செகண்ட் வேர்ல்டு வார ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்ச நாடு. இரண்டாம் உலகத்தை ஆரம்பித்து வைத்தவர் ஹிட்லர், முடித்து வைத்தவன் ஜோசப் ஸ்டாலின், இரும்பு மனிதன். அப்போது புரட்சி நடந்த நாடு அது, அதனால் அங்கே போய் பயிற்சி எடுக்கணும்னு இவர் அங்கே அனுப்புங்க. அவர் போய் ஒரு 15 நாள் மூணாக பிரிச்சுருங்க, பிரிச்சுருங்க. ஆமாம், தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, மூணாக பிரித்து அவர் மூணில் ஒன்றாக்குங்க, அதுவும் அந்த அப்படியே போயிடுவான். யார் சொன்னது? காமராஜ். இல்லையா, நல்ல யோசனையாக இருக்க, எனக்கு எட்டலையே, பல நாட்டு அதிபர்களுக்கு நான் எட்டலையே, தாங்களை உட்காரியா? யார்? நேரு சொல்கிறாரு. நேரு உட்காந்து சொல்லுங்க என்ன, இதைத்தான் சொல்கிறேன்னு. எழுத படிக்க தாமர தமிழ்ல பேசியிருக்காரு. எழுத படிக்க தெரியாத நீங்க ஒரு மிக சாதாரணமான ஒரு நபர், வேட்டி கட்டிய விருதுபட்டி மறையேறியுடைய சமூகத்தை சேர்ந்த, ஏன் மறையேறு மறுபடி சொல்றேன்னா, முத முதல்ல காந்திக்கு காமராஜ் அறிவுப்படுத்தி வச்ச ஒரு ராஜாஜி. தஞ்சாவூர்லேருந்து ரயிலில் போயிட்டு இருக்கார் காமராஜர், ராஜாஜி என்ன அறிவுப்படுத்திய காந்திய அப்படிங்கிறாரு. அப்போ முத முதல்ல
காந்தியை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார். காங்கிரஸ் ஆனால் பல வருடம் நீங்கள் ஜெயிலில் இருந்திருக்கார். எங்கே நான் வட இந்திய தலைவர்களோட எனக்கு தெரியும். ஐ நோ காமராஜ். இவர் ஒரு மறைமேறி சமூகத்தை சேர்ந்தவன். யார் 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 ராஜாஜி காந்தி காமராஜ் அறிமுகப்படுத்தின வார்த்தையே அதுதான். அப்போது இந்த மறையறி சமூகம் சொன்ன பதிலை கேட்டு பாரிஸ்டர் என்ன பண்ணுறாரு? நேரு மிரண்டு போயிட்டார். மிரண்டு போய் சரியா இருக்கியா உட்காரியா? அப்போ தான் நேரு சாதாரண மூடுக்கே வந்தாராம். சாதாரண மூடுக்கே வந்தார். மூடுக்கே வந்தாராம். நல்ல யோசனையாக இருக்கியா அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஸாக வச்சுக்க. மேனைகிட்ட கூட சொல்லிடுறாத. யார் மேனை? பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லிடுறாத. இதை நம்ம செஞ்சிருவோம் யா அப்படின்னாரு. அப்போ தான் நேரு அந்த ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர் குறைஞ்சிருக்க, ப்ரெஷர் குறைஞ்சி சரியாக இருக்கு. அப்போ தான் சரி. அப்போ தான் இது இயல்பாக நடந்தது. நீங்கள் அதுதான் வேட்டி வேட்டி கட்டிய தமிழன். அதனால தான் மூப்பனாருக்கு நீங்கள் இந்திரா காந்தி கிட்ட நேரு குடும்பத்தில் இந்த வேட்டி, அந்த வேட்டி கட்டிய தமிழன் காமராஜர், அடுத்தபடியாக இந்த வேட்டி கட்டிய தமிழன். இதுதான் இவருடைய அந்த சிறப்புக்கான காரணம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் உண்மையாகவே வறுமையில் இருந்தாலும் கூட காசு பணம் சொத்து சுகத்துக்கு ஆசைப்படாத மனிதன் காமராஜர். ஆனால் மூப்பனார் பொறுத்தவரைக்கு, மூப்பனார் என்பவர் பண்ணையார். ஆமாம், அவங்க பிஸ்தெல்லாம் ஃபுல்லாக அவங்க நடந்த அவங்க நடப்போ. இவருக்கு காசு பணம் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட வேண்டிய தேவை. ஏகப்பட்ட காசு சொத்து உங்கள்கிட்ட இருக்கு இருக்கு இருக்கு. அப்போது நீங்கள் பணத்துக்காக அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஐயா மூப்பனா இருக்கு, மூப்பனா இருக்கு. அப்போ அந்த தகுதி தான் இந்திரா காந்திகிட்ட நெருக்கமாகுது. அந்த அளவுக்கு நெருக்கமாக இந்திரா காந்தி. ஆமாம் ஆமாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியலில் எப்பவுமே ஒரு பார்வை எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு வேண்டுகோளை வைக்கிற பொழுது இந்த வேண்டுகோள் சுயநலமாக பொதுநலமாக அப்படின்னு தான் நீங்கள் பார்ப்போம் அரசியல்வாதி. அப்போ அதில் எந்த விதமான சுயநலம் இல்லைன்னா அப்போ இவன் சிவ சரியான ஆள். இதுதான் அரசியலுக்கான தகுதியே இதுதான். அப்போ சுயநலம் இருக்கக்கூடாது, பொதுநலம் தான். அது அதுதான் அரசியல்வாதிக்கு உண்டான நீங்கள் விசுவாசங்கள் அதுதானே. எம்ஜிஆரை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஒரு ஆப்ளிகேஷன் யார் கொண்டு வராங்கன்னு பார்க்க மாட்டார், கொண்டு வரவனை தான் பார்ப்பார். அப்ளிகேஷனை கொண்டு வரணும். அப்போ அது கொண்டு வருகிற ஆள் யாருன்னு பார்த்தா, அவர் உண்மையாகவே கம்யூனிஸ்டுகள் வந்தால் கூட செஞ்சு கொடுத்துருவார். தன் கட்சிக்காரன் வந்தால் கூட செய்ய மாட்டார் எம்ஜிஆர். ஆனால் கம்யூனிஸ்ட் வந்தால் எம்ஜிஆர் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவன் தொண்டனுக்காக உழைப்பவனுக்காக நிற்கக்கூடியவன். அதனால் உடனே செஞ்சு உடனே ஆர்டர் போட்டு அனுப்பிச்சி விட்ருவார். இதுதான் எம்ஜிஆர், எம்ஜிஆருடைய குணம். அப்போது மூப்பனார் வந்து நீங்கள் இந்திரா காந்தி குடும்பத்தோட நெருக்கமாவதற்கு காரணம், இத்தனை கோடி பணம் வசதி வாய்ப்பு இருந்தாலுமே மிக சாதாரணமாக ஒரு ஸ்லீப்பர் செருப்பு, ஒரு நாலு மூளை வேட்டி, ஒரு நாலு மூளை சட்டை, இதுதான் அவருடைய அடையாளம். அடையாளம் அப்போது இதுதான் இந்திரா காந்திகிட்ட ரொம்ப நெருக்கமாக்குது அவரை. அப்போது அவங்க இந்திரா காந்தியுடைய அப்பா நேருக்கு யாருன்னு இருக்கோம்? காமராஜர். காமராஜன் இருக்கோம். மகளுக்கு காமராஜர் சிஷ்ய மூப்பனார்னு இருக்கோம். நெருக்கம் இதுதான் இரண்டு பேருக்குமான நெருக்கம். இந்த நெருக்கம் இந்திரா காந்தியை பொறுத்தவரை எந்த மாநிலத்தை உள்கட்சி தகராறு சண்டை வம்பு தும்பு ஆட்சியை கவிழ்க்கிறது காலை வாடுறது இந்திய நண்டு கதை ஒன்று ஏன்னா ஒன்று இழுத்து விடுறது இந்த பிரச்சனைனா உடனே மூப்பனாருக்கு உடனே மூப்பனார்ஜி உடனே அஸ்ஸாமுக்கு போயிட்டு வந்துருங்க. அஸ்ஸாமுக்கு மூப்பனார் புறப்படுகிறார் என்றால் இந்திரா காந்தி வர்றதா அர்த்தம். மூப்பனார் சொல்லுவதை கட்டுப்படாத முதலமைச்சர் பல பேர் மாட்டப்பட்டிருக்காங்க. அந்தளவுக்கு அவ்வளோ பவர் 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 பவர். அதாவது இந்த மூப்பனாருடைய செயல்பாடுகளில் எந்த விதமான சுயநலம் இருக்காது. நீங்கள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணால் இவன் ஒரு பத்து பெட்டி கொடுப்பான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் இவன் ஒரு இருபது பெட்டி, இந்த அரசியல் அங்கே இருக்காது. அப்போ மூப்பனார்ஜி புறப்பட்டார் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாருன்னு நீங்கள் நம்பர் 10 ஜென்பத்ரோட தகவல் போயிருச்சுன்னா, இந்திரா காந்தியே கிளம்பி வர்ற மாதிரி தான். எங்கே அஸ்ஸாமாக இருந்தாலும் சரி, பஞ்சாபாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எல்லா எல்லா ஸ்டேட் பிரச்சனையும் அவர் தீர்த்துருவார். அப்போது அங்கே அங்கே போனால் அது அதாவது அரசு கவிழ்ந்து போகிற நிலைமையில் ஒரு முறை இருக்குது. எங்கேயோ ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் எனக்கு அது மறந்து போச்சு. இது ஒரு 30-40 வருடங்கள் முன்னே நான் கேள்விப்பட்ட தகராறு. அப்போது இந்திரா காந்தியே சரி தொலைஞ்சு போக விடுங்க, அது ஆட்சி கவிஞ்சா போயிட்டு போதுன்னு மூப்பனார் சொன்னார். அம்மா இருங்க, நான் போய் ஆட்சியை காப்பாற்றுறேன், நான் போய் ஆட்சியை காப்பாற்றுறேன். இல்லை மூப்பனார்ஜி அது முடியாது, அது வாய்ப்பே இல்லை. இல்லைம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி நான் போனால் என்ன, நீங்கள் போனால் போயிட்டு வாங்க. அப்போது கிளம்பி வட கிழக்கு மாநிலத்துக்கு போகிறார். ஃப்ளைட்டில் போய் இறங்கி அங்கே போகிறாரு. அங்கே போய் இறங்கினா உள்கட்சி சண்டையில் இவரை வரவேற்கிறார். ஏன்னா ஆட்சி கவுந்து போதும் அந்த முதலமைச்சர் அவன் சோகத்தில் கிடக்கிறார். ஆமாம், யாருமே வரல, யாருமே வரல. என்னையா சரியாக பரவாயில்ல, அவனுக்கு டாக்ஸி பிடிச்சி அங்கே போகிறாரு, கட்சி ஆஃபீஸுக்கு போகிறார். கட்சி ஆஃபீஸ் போனவுனையும் இவர் நேராக போன இடம் அதிருப்தியாளர் கோஷ்டியில் போய் சேர்றார். ஓகே,
அதிருப்தியாளர் கோஷ்டி பூரா. அப்ப அவனுக்கு 25 எம்எல்ஏ இருந்தாலும் பெரிய சின்ன மாநிலம், ரொம்ப கம்மியான 50-60 எம்எல்ஏ தான் இருப்பான். 25 எம்எல்ஏ இருக்கிற அந்த கூட்டத்துக்கு போறாரு. கூட்டத்துக்கு போன உடனே அவனு பூரா சண்டைக்கு வரானுங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்திரா காந்தி அம்மா முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணது. நாங்க சொல்றதா கேக்குறீங்களா? எங்க கருத்து யாருமே நீங்க பதிவோட கேட்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு எல்லாம் சண்டைக்கு வரோம். யாரு எல்லாம் மங்கோலியா பார்ட்டி, எல்லாம் மங்கோலியா மூஞ்சி, எல்லாம் அவன் பூரா வீரனா இருப்பான். யாரு நீங்க வடகிழக்கு மாநிலங்கள் பூரா எல்லாம் அசோம் அஸ்ஸாம் ரீஜ் எல்லாம் சைனீஸ் பேசி எல்லாருமே எல்லாம் மலையில ஒழிஞ்சு அம்பு விட்டு அம்பு விடுவான். அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஆச்சு. அப்போதான் மூப்பனார் அல்டிக்காமல் உட்காந்து சொன்னாராம். அவருக்கு அந்த ஊர் உணவு ஏதோ ஒன்று கொண்டு கொடுத்தாங்களாமா, கஷ்டப்பட்டு சாப்பிட்டாராம். ஏதோ ஒரு அசைவ உணவு தான், அதை சாப்பிட்டு சொன்னாராம், நான் வந்து இந்திரா காந்திகிட்ட அனுமதியோடு வந்திருக்கேன். உங்கள் 25 பேரில் யாராவது ஒருத்தர் துணை முதலமைச்சர், இது அந்த அம்மா அனுமதி கொடுத்துருக்காங்க. யார் நீயே முடிவு பண்ணணும்னையும் 25 பேர் அப்படியே வந்து மூப்பனாருக்கு முன்னாடி கை கட்டி நின்னாங்களாம். நாங்கள் இந்த அப்போ தான் சொன்னாராம், ஆட்சியை கவுர்க்கிறதுனால அவரும் முன்னாள் முதலமைச்சர் ஆயிடுவார், நீங்களும் முன்னாள் எம்எல்ஏ ஆயிடுவீங்க, முன்னாள் எம்எல்ஏ ஆயிடுவீங்க. ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் தான் ஆச்சு, அதனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் சரியாக இருக்கும். 25 உங்கள் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒரு ஆள் அறிய அமைச்சராக கொடு, நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. சொன்ன உடனே அந்த கலவரத்துக்காரனுடைய தலைவர் இருக்கார்ல, அதில் 25 பேர் அவரை கையை காமிச்சாங்க. சரி, இவர் தான் துணை முதல்வர், இவர் தான் துணை முதல்வர். ரைட், முடிஞ்சது, வா நீ கிளம்பு. நேராக கூட கூட்டு போகிறாரு, நேராக முதலமைச்சர் போகிறார். முதலமைச்சர் இந்திரா காந்தி ஆட்சியை கவுக இவனும் 25 பேருக்கு ஆட்சியை கவுக்குறானே, அவர் சோகமாக கிடக்கிறார். உலகே மாயின்னு சோகமாக கிடக்கிறார் உலக. அப்போ போய் சொன்னார், ஆட்சியெல்லாம் கவுராது, நீ தான் 5 வருஷம் முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர். இந்த பார்ட்டிக்கு போகிற பஞ்சாயத்து பண்ணி கூப்பிட்டு வந்தேன். இவனை நீயே பதவி பிரமாணம் பண்ணிவை, நீயே பதவி பிரமாணம் பண்ணிவை. 25 பேர்களுக்கு இது இவர் முதலமைச்சர், மீதி 25 பேருக்கு நீ முதலமைச்சர். சரி, ரெண்டு பேரும் இணக்கமாக இருந்தால் ஆட்சியை கலைச்சிடக்கூடாது. ஆமாம், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பவர்ஸ். இதை இந்த திட்டத்தை போட்டு கொடுத்தவர் யார்? மூப்பனார். அங்கேருந்து அந்த அம்மாவுக்கு தொலைபேசி தகவல் சொத்துறையா, அந்த அம்மா நம்பவே இல்லையா, எப்படி ஆட்சியை காப்பாற்றுறீங்க, எப்படி ஆட்சியை காப்பாற்ற? கவர்னர் சொல்லி இல்லை, எல்லாம் கவுத்துருவான், லெட்டர் கொடுத்துட்டானுங்க, லெட்டரை கொடுத்துட்டானுங்க. கவுத்தர் எல்லாம் ரெடியாக இருக்குது, நான் வாங்கி அதை அஃபீஷியில் ஃபைல் பண்ணலை. இதோட எது 25 பயிலும் தனித்தையாக லெட்டர் கொடுத்து கவுத்துட்டானுங்க, ஆட்சியை முடிஞ்சு போச்சு. அப்போது டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்ட ஆளுநர் ஆட்சியை கவிழ்ப்பதை தவிர வழியே கிடையாது, தேர்தலை நியமிப்பதை தவிர வேற வேலையே இல்லை. நிலைமைய கட்சியை காப்பாற்றியவர் ஐயா மூப்பன். அப்போது இதற்கு பிறகுதான் இந்தியாவில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, இந்த கடைக்கோடி கேரளாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பக்கம் அஸ்ஸாம் வடகிழக்கு திரிபுரா மேகாலயா இருந்தாலும், இந்த பக்கம் பஞ்சாபாக இருந்தாலும் சரி, இந்த மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, இத்தனை மாநிலங்களுமே காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களில் இந்திரா காந்தி பிரதமர், மூப்பனார் துணை பிரதமர், அறிவிக்கப்படாத துணை பிரதமர். சண்டை ரொம்ப தகராறு, உள்கட்சி தகராறுன்னா மூப்பனார் கிளம்பி போயிடும். நீங்கள் இந்திரா காந்தி காலத்தில் மிக சாதாரணமாக ஒரு தஞ்சாவூரை சேர்ந்த கபிசல மூப்பனார் அகில காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார். 3 பிரதமர், இடைக்கால பிரதமர் குல்சரி நந்தா, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, 3 பிரதமர்களை உருவாக்கியவர், கிங் மேக்கர். அதே போல் இந்தியாவுடைய 30 மாநிலங்களில் நடக்கக்கூடிய உள்கட்சி தகராறுகள், முதலமைச்சர் வேட்பாளர் யாரை முதலமைச்சராக கொண்டு வரலான்னு இந்திரா காந்தி ஆலோசனை கேட்குற ஆள் யார்? மூப்பனார். அப்போது இதுதான் அவருடைய தகுதி. இது இந்திரா காந்தியுடைய மரணம் மூப்பனாருக்கு அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. ஏன்னா இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு இந்த காங்கிரஸை காப்பாற்ற ஆளே இல்லையான்னு அப்செட்டாக இருந்த காலத்தில் தான் ராஜீவ் காந்தியே வர்றார். ராஜீவ் ஃபைட் ஓடிட்டு இருந்தார். ஆமாம், அவர் டிரைவராக இருந்தார். அப்புறம் வந்துட்டார், பஸ் ஓட்டுறோம், பஸ் டிரைவர், விமானம் ஓட்டுற விமான டிரைவர். வந்த பிறகு ராஜீவ் காந்திகிட்ட அரசியல் ஆர்வமே இல்லை. ஆர்வமே இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய இந்திய அரசியலை எப்படி தீர்மானிக்க போகிறார் அப்படிங்கிறதான் ராஜீவ் காந்திட்டிருந்து மிகப்பெரிய கேள்வி. அப்போது ராஜீவ் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, அம்மா கூட இருந்த பல முக்கிய தலைவர்களை பூராத்தையும் வர வச்சு ஆலோசனை கேட்குறாரு. ஆலோசனை கேட்டு தான் ஒவ்வொரு முடிவு எடுப்பார். பல முடிவுகள் விபரீதமான முடிவுகளாக எல்லாம் மாறி போயிருக்கு. சரி சரி. அப்போ இந்த விபரீதமான முடிவுகளுக்கு பிறகு அந்த யோசனை சொன்னவர்கள் அந்த வட்டாரத்துலேருந்து கண்டு போயிடுறாங்க, அந்த ரவுண்டிலேருந்து வெளியில் போகிறாங்க. அப்போ தான் மூப்பனாருடைய சிறப்பு
மூப்பனார் எந்த விதமான சுயநலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அணுகக்கூடியங்கிற தகவல் ரொம்ப லேட்டாக தான் தெரியுது. யாருக்கு? ராஜீவ்காந்திக்கு. ராஜீவ்காந்திக்கு தெரிந்த பிறகு ராஜீவ்காந்தி என்பவர் மூப்பனார் என்பவர் இரண்டு பேர் சோனியா ரெண்டு பேருமே தன்னுடைய சிறிய தகப்பனாராக சிறிய தாயாராக மூப்பனாரை ஏற்றுக்கொண்டார். ஓகே ஓகே. அப்போது ராஜீவ்காந்தி, இப்போ ராஜீவ்காந்தி மரணம் வரை மூப்பனார் இல்லாத எந்த இந்திய சுற்றுப்பயணங்கள் மாநிலங்களும் மூப்பனார் இல்லாமல் இருக்க, மூப்பனார் தான் முதல்ல போவார். ஓகே, இந்திரா காந்திக்கு முன்னாடி மூப்பனார் தான் போவார். ஆமாம் ஆமாம். அதே போல் ராஜீவ்காந்திக்கு பின்னாடியும் மூப்பனார் தான். ஓகே, இந்திரா காந்தியை வந்து மூப்பனார் வந்து எங்கள் படா பாயின்னு சொல்லுவாங்களாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது நீங்கள் அரசியல் முடிவு எடுக்கும் போகும்போது நான் ஒரு ஒரு நிமிஷம் எனக்கு மூப்பனார் கன்சல் ஒரு கலந்து ஆலோசிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது மற்ற வட மாநில தலைவர்கள் பூரா அது இப்படி இந்த மதராசிக்கு மட்டும் இன்னும் இவ்வளவு முக்கியத்துவம். அப்போ ஓய்பி சவான் ஒரு மூத்த தலைவர் சொல்லும்போது அவர் எங்களுடைய மூத்த அண்ணன் படாபாய். அப்போது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது முக்கிய முடிவோ நல்லதோ கெட்டதோ சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு நீ கிளம்பி போயிடுவார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசியல் இல்லாமல் நீங்கள் இந்த முடிவை சொன்னவன் நீங்கள் அது அந்தாலும் முதலமைச்சர் ஆகிட்டே வச்சுங்க. முதலமைச்சர் நான் முதலமைச்சர் போய் உன்னை நான் தான் முதலமைச்சர் ஆக்கினேன், நான் தான் உன்னைய முதலமைச்சர், இந்திரா காந்தி சொல்ல நான் தான் முதலமைச்சர் ஆக்கினேன், இப்படி அரசியல் பண்ணுவாங்க நம்ம அரசியல்வாதிகளை. மூப்பனாரை பொறுத்த வரைக்கும் ஆனதும் தெரியாது போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது, அவர் நேராக சென்னைக்கு வந்துடுவார், அமைதியாக இருப்பார். அவை அப்போது மூப்பனார் எப்போ நினச்சா டெல்லி வந்துடுவார், நினச்சா மெட்ராஸ் போயிடுவார். டெல்லி மெட்ராஸ் என்பது டாட்டா வருஷம் மாதத்துக்கு 100 டிக்கெட் கொண்டு கொடுத்துருவார். ஓகே, யார்? மூப்பனார்கிட்ட ஃப்ளைட் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் டாட்டா கம்பெனிலேருந்து கொண்டு கொடுத்துருவாங்க. அதே போல் நீங்கள் அம்பானியை கொண்டு கொடுத்துருவார் ஃப்ளைட் டிக்கெட். ஃப்ளைட் டிக்கெட்டு இப்படி எத்தனை டிக்கெட்டு? 200 டிக்கெட். 200 டிக்கெட். அதாவது இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே சரி சென்னை போகலான்னா நேராக ஏர்போர்ட் வந்துடுவார், டிக்கெட் காமிச்சு ஃப்ளைட்டில் ஏறி சென்னை வந்துடுவார். சென்னையில் இருப்பார், சரிப்பா 7 மணிக்கு இப்போ போட டிக்கெட் போடனா ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு டெல்லி போயிடுவார். அப்போது சென்னை டெல்லி என்பது அவருக்கு ஒரு பெரிய தூரமே இல்லை. தஞ்சாவூர் பாபநாசம் அது கூட ரொம்ப லேட்டு, ஏன்னா தஞ்சாவூருக்கு ஃப்ளைட்டில் போக முடியாது, ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரம் காரில் போகணும். ஆனால் டெல்லி எத்தனை நேரத்தில் போயிடலாம்? 2 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் போயிடலாம். இதுதான் நீங்கள் இதுதான் அவருடைய சிறப்பு. அப்போது இந்த அரசியல் தான் வந்து நீங்கள் ராஜீவ்காந்திகிட்ட நெருக்கமாகுது. ராஜீவ்காந்திகிட்ட நெருக்கமாக நெருக்கமாகுது. ராஜீவ்காந்திகிட்ட நெருக்கம் எப்படி ஆகுதுன்னா முதல் ரவுண்டு ரெண்டாவது மூன்றாவது ரவுண்டில் பல தலைவர்கள் வந்து கலந்து போயிடுறாங்க, கலந்து போயிடுறாங்க. மூப்பனார் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடந்து முடிந்ததுக்கான எந்த ஆரவாரம் இல்லாமல், ஓகே, எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல் அமைதியாக இருப்பது ராஜீவ்காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிடிக்குது. ராஜீவ்காந்திக்கும் சோனியா காந்தி வரைக்கும் நெருக்கமா சார்? ஆமாம் ஆமாம், சோனியா காந்தி வரைக்கும் ரொம்ப நெருக்கம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் ராஜீவ்காந்தி வந்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மூப்பனார்ஜி வீட்டுக்கு வர சொல்லுவாராம், வீட்டுக்கு வர சொல்லுவாராமா, வீட்டுக்கு வர சொல்லி இது சம்மந்தமாக அம்மா என்ன யோசனை செய்வாங்க, அம்மா என்ன செய்வாங்க, அம்மா என்ன செய்வாங்க, இந்த இந்திரா காந்தி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அவங்க இது எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு. இந்த முடிவெடுத்தது யா கூட இருந்தது யார்? மூப்பனார். மூப்பனார். அதனால் அந்த அம்மா அதை கிராஸ் செக் பண்ணும். நீங்கள் இந்திரா காந்தி உயிரோடு இருந்த காலத்தில் சிவாஜி ஏதோ ஒரு கட்சியை நம்ம கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து அவர் கூட்டு வாயான்றாங்க. உடனே சிவாஜியை மூப்பனார் கூட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்த பிறகு இந்திரா காந்தி அம்மா சொல்லுது நீ போய் அரசியல் பண்ணுங்க. அப்போது மூப்பனார் சொல்கிறார் அம்மா எம்ஜிஆர் ஈக்குவலாக இவர் எடுபட மாட்டார், இவர் எடுபட மாட்டார் அது அந்த மாஸ் இவருக்கு இல்லை, அதனால் இந்த முயற்சி வேண்டாமாங்கிறார். இல்லை மூப்பனார்ஜி நான் பார்ப்போம் அப்படின்னு சிவாஜி இவர் தான் கூப்பிட்டு வர்றார். கூப்பிட்டு வந்து அது அரசியல் களம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய களத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பெரிய ப்ராசஸை கொடுத்து மாநாடு கீநாடு கூட்டம் நடத்த சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எம்ஜிஆருக்கு இணையாக சிவாஜிக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆமாம். அப்போது திருவையாரா டெபாசிட் இல்லாமல் தொத்து போயிறாரு சிவாஜி. ஆமாம் ஆமாம். அப்போ இதை வந்து இந்திரா காந்தி முதல்லே சொன்னது யார்? மூப்பனார் ஐயா. மூப்பனார் தான். அப்போ மூப்பனார் சொன்ன பிறகு இந்திரா காந்தி பின்னாடி சொன்னாங்களா, ஆமாம் நான் உங்கள் யோசனையை கேட்கல, எல்லாத்தையும் யோசனை கேட்பேன், இந்த ஒரு முயற்சி பண்ணுவேன்னு பார்த்தேன், அதனால் அது எடுபடலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இதே முயற்சி தான் மீண்டும் ராஜீவ்காந்தி சிவாஜி கூட்டு சொல்கிறார். கூட்டு சொல்லும்போது சிவாஜி கூட்டு சொல்லும் மூப்பனார் சொல்கிறாரு, இல்லை அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லை, அரசியல் கிளாமரும் இல்லை. அரசியல் என்பது எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகர் வெற்றி பெற்றவர், எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி நீ வர முடியாது, அதனால் அந்த முயற்சி வேண்டான்னு ராஜீவ்காந்திக்கு சொல்கிறார். ஆனால் சிவாஜிக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது, நம்ம அரசியலில் பெரியவர்கள் சைன் பண்ணாமல் போனது காரணம் மூப்பனார் தடுத்துட்டாருங்கிற ஒரு வருத்தம் யார்கிட்ட இருந்தது? சிவாஜிக்கு இருந்துச்சு. சிவாஜிட்டு இருந்தது. ஆனால் மூப்பனார் பல முறை வந்து சொல்லியிருக்கார், ஆமாம் சிவாஜி செட்டாக மாட்டார், சிவாஜி அரசியல் வர வளர முடியாத காரணம் சிவாஜி இடத்தையும் சேர்த்து எம்ஜிஆர் வச்சுருக்கார்,
எம்ஜிஆர் வச்சிருக்காரு. எம்ஜிஆருடைய இடத்தை இனி யாரும் அடைய முடியாது. நம்ம இந்த முயற்சியை கைவிட்டுறணும் சொல்லியிருக்காரு. இதை இந்திரா காந்தி சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அடுத்து ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி முயற்சி, ஏன்னா இப்போ போற வர்ற ஆளுகிட்டலாம் வந்து சிவாஜி சொல்லுவாரா, அம்மாவை என்னை கைவிட்டா, மகனை என்னை கண்டுக்கல, நான் அந்த காங்கிரஸுக்கு எவ்வளோ தூரம் உழைச்சேன் அப்படிங்கும்போது இந்த தகவல் திருப்பி யாருக்கு போகுது? ராஜீவ் போகுது. சரி வர சொல்லியா மூப்பனார்ஜி என்ன பாருங்கள், இல்லை நம்ம சொன்னது தான், நான் கருத்தை மாற்றிக்கவே மாட்டேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு. அப்போது சிவாஜி மீண்டும் அரசியலில் கொண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணி 84 சிவாஜி தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போகிறாரு. ஆமாம், ஆரம்பிச்சுட்டு போய் வேட்பாளர் நிறுத்துறாரு. அதுதான் கோயம்புத்தூர் குப்புசாமி அடைக்கல் ராஜ் எல்லாமே சிவாஜி அங்கீகரிப்பதற்காக காங்கிரஸ்லேருந்து பிளந்து சிவாஜி ஒரு 6-7 கேண்டிடேட் அறிவிச்சிட்டார். ஓகே, காங்கிரஸில் அறிவிச்சிட்டார். அறிவித்த பிறகு நம்ம அவரை கலட்டி விடக்கூடாது. அவரை யார? சிவாஜியை அவரை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி மறுபடி உள்ளே சேர்த்து சிவாஜி காங்கிரஸுக்கு எதிராக அறிவித்த வேட்பாளர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறார். யார்? ராஜீவ்காந்தி. யாருக்காக? சிவாஜிக்காக. அப்படி தெரிஞ்ச ஜெயிச்சவர் தான் திருச்சி அடைக்கல் ராஜ், கோயம்புத்தூரில் ராஜசேகரன் எம்எல்ஏ வந்தார், சிவாஜி ரசிகர்களோட தலைவர் ராஜசேகர். இது மாதிரி நிறைய பேர். அப்போது ராஜீவை பொறுத்தவரை சிவாஜிக்கா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருந்தார். ஆனால் பெரிய அளவில் அரசியலை சோபிக்க முடியாது அப்படிங்கிறது மூப்பனார் காங்கிரஸ் தலைமைக்கு பல முறை வலியுறுத்தினார். அந்த கோபம் சிவாஜிக்கு மூப்பனாருக்கு மேலே இருந்தது, அது ஒரு கடந்து. ஆனால் கடைசி காலத்தில் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி காணாமல் போயிடுச்சு, காணாமையே போச்சு. அப்போது இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு மூப்பனார் ஆரம்பித்து. அப்போ அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை கணிப்பு என்பது சரியாக இருக்கும். நீங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க, இவர் மூப்பனார் பெரிய பண்ணையார், நிறைய பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆமாம், பாடுவாங்க. இருந்தாலுமே மூப்பனாரை பொறுத்தவரை நீங்கள் சத்தியமூர்த்தி பவனில் கடை பெரிய பெரிய கார்பரேட் முதலாளி, பெரிய பெரிய பஸ் கம்பெனி முதலாளி, பெரிய பெரிய காங்கிரஸில் மில்லோனெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு கிளம்பி போன பிறகு அப்படியே நடந்து வெளியே வருவார். யார் மூளையில் உட்காந்துருக்கா, யார் பஞ்ச பையோடு உட்காந்துருக்கா, எவங்க அழுக்குச்சட்டை, எவன் வெள்ளைச்சட்டை காஞ்சி எல்லாம் என்ன எதுக்கு வந்த ஐயா, 4 ஆச்சியா என் பையனுக்கு வேலை வேணும் ஐயா, இந்த லெட்டர் வந்திருக்கு அதான் பார்க்க, ஏன் உள்ளே வரல ஐயா, உள்ளே வந்து விட மாட்டேன்ட்டாங்கய்யா, சரி பேப்பரை கொண்டா, ஏய் வா பிஏ இந்த இதென்னு பாரு, அதை பேசு, அவங்கள்ட்ட பேசி கூட பேசுறது முடி, சரி அவ நீ வா, நீ என்ன வந்த ஐயா, நான் இப்போ கபீசரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரியா அங்கே வந்த இந்த பிரச்சனை அதையா புதியா அவளை கூப்பிட, அவளை இப்போ எஸ்பி ஃபோனை போடு, கலெக்டர் ஃபோனை போடு. இப்படி இந்த அரசியல் முடிந்த பிறகு எந்த அரசியல், கார்பரேட் அரசியல், பண்ணையார் அரசியல், பணக்கார அரசியல், ஆடிக்கார அரசியல், பிஎம்டபிள்யூ அரசியல் முடிந்த பிறகு எளிய மக்களுக்காக அரசியல் பண்ணியிருக்காரு. கீழே அப்படியே வந்து அப்படியே ஒவ்வொருத்தரும் அதுதான் மூப்பனார். சார் எனக்கு தெரிஞ்சு இந்த பாபநாசன் கபீசன பகுதியில் பல பேருக்கு அரசு வேலை மூப்பனார் வாங்கி கொடுத்துருக்காரு சார். இல்லை மூப்பனாரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு பெரிய பண்ணையார். ஆமாம் ஆமாம், பெரிய கார்பரேட் முதலாளி, டாடா பொருள், அம்பானி, கோயங்கா போன்ற முதலாளிகளுக்கு தான் நீங்கள் ஆதரவானவருங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. இருந்தாலும் சத்தியமூர்த்தி பவனில் இந்த மாதிரி அடிக்கடி நடக்குங்கிறத பல பேர் சொல்லி நான் கேள்வி. சரி சரி சரி. அப்போ அவர்களால் ஒரு ஓட்டு தான் கிடைக்கும். ஆமாம், அவன் பொண்டாடி ஒரு ஓட்டு அவங்க ஓட்டு தான் கிடைக்கும். அந்த அழுக்குச்சட்டை தலையில் என்ன வைக்காத பார்ட்டிகள் இருந்தாலுமே அவர்களுடைய அவர் நம்பிக்கை வர்றான். எங்கே மூப்பனார் நம்பி சென்னைக்கு வரான், வர்றான் டிக்கெட்டு பஸ்ஸு கிஸ்ஸு வாங்கிட்டு, டிக்கெட்டை வாங்கிட்டு கடை வாங்கிட்டு வர்றான். வரும்போது அவன் இந்த மூப்பனார் போய் பார்த்தா நடந்துடும் நினைக்கிறான். அப்படிங்கும்போது இவர் அப்படியே காலையில் அப்படியே போயிடலாம். ஆனாலும் நீங்கள் ஒண்டி ஓரமாக எவன் உட்காந்துருக்கான், அழுக்குச்சி சாப்பிடாம உட்காந்துருக்கேன், சாப்பிட்டியா, இந்த 500 சாப்பிட்டுருக்கேன், இந்த பையனை கொண்டு ஊருக்கு போ. அப்போது இப்படி பல பேரை மனிதாபிமானத்தோடு அணுகிற அந்த மனிதாபிமானம் மூப்பனாருக்கு இருந்திருக்கு. எனக்கு ஒரு கேள்வி சார், அதாவது 89 வந்து மூப்பனார் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேட்பாளர், அதாவது முதல்வர் வேட்பாளராக நிற்கிறாரு, தோத்தும் போயிறாரு. 90 காலகட்டங்களில் ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், என்ன நடந்துச்சு சார் அப்போது? இல்லை ஒரு நல்ல கேள்வி, நான் கூட அதை மறந்துட்டேன். அதாவது திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக மூப்பனாரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்னு நீங்கள் யார் நம்புகிறா? ராஜீவ்காந்தி நம்புகிறார். ஓகே, ராஜீவ்காந்தி நம்புகிறாரு. நம்புகிறாரு. நம்பி என்ன பண்ணுறாரு, நீங்கள் தான் தமிழ்நாட்டு சிஎம் கேண்டிடேட், நீங்கள் நில்லுங்க பார்த்துக்கலாம். யார் சொல்கிறா? ராஜீவ் சொல்கிறார். ராஜீவ் சொல்கிறா. இல்லை அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிற, இல்லை மக்கள் உங்களை கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த 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 மக்கள் மேலே உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. நீங்கள் திமுக அண்ணா திமுக மாற்றா, நீங்கள் தான் சிஎம் கேண்டிடேட். அப்போ காங்கிரஸு தனியாக நிற்கும். ஆமாம், தனியாக நிற்கிறாங்க. தனியாக நின்று நீங்கள் வெற்றி பெறல, தோற்று போச்சு. இந்த நம்பிக்கை என்பது மக்கள் நம்பிக்கை வைக்கலைன்னா கூட ராஜீவ்காந்தி நம்பிக்கை வச்சுருந்தேன். மூப்பனார் நம்பிக்கை, அதுதான் இந்த செய்தி, அதுதான். அப்போது
நீங்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டு நில்லுங்க அப்படின்னு ராஜீவ் சொல்கிறாருன்னா, அப்போது அம்மாவை விட மகன் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, நம்பிக்கை வச்சிருக்கு. இதுதான் அப்போது நிறைய விஷயங்கள் அந்த அந்த நேரத்தில் நடந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜீவுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் பல தொழிலதிபர்கள் பூரா எதிராக இருக்கான். ஓகே, என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ராஜீவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு செய்தி சொல்லணும். ராஜீவ் அதிகாரத்துக்கு வந்த பிறகு திரு பாய் அம்பானி சந்திக்க முயற்சி பண்ணுறார். அப்போது அம்பானிக்கு எதிராக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பூரா, அதாவது பாம்பே டைங்னு ஒரு பெரிய முதலாளி இருந்தாங்க, நுசி வாடியா நெஸ்வாடியா நெஸ்வாடியா. அப்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிட்டாங்க, இவர் வரி ஏய்ப்பாளர். இப்போ அதானி எப்படி இருக்கார், ஆமாம், அதானி மோடி கதை மாதிரி, இவர் வரி ஏய்ப்பாளர், மக்கள் வரி போட்டு சுரண்டுவாங்க, அதனால் தயவுசெய்து இவர்களை நீ சந்திக்காதீங்கன்னு பார்க்குற ஆட்கள் பூரா சொல்லிட்டு போயிடறான். யாருக்கிட்ட, ராஜீவ்கிட்ட, ராஜீவ்காந்திகிட்ட. அப்போ ராஜீவ் சந்திக்கிறதே இல்லை, சந்திப்பதில்லை. சந்திக்க முடியாட்டார் யார், அம்பானியை. அம்பானி கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. முயற்சி செஞ்ச பிறகு நீங்கள் மாப்பிள்ளை தோழர் யாருக்கு, ராஜீவ்காந்திக்கு அமிதாப் பச்சன், பம்பாயில் அங்கே போய் காலையில் உட்காந்துக்குவாராம். பெரிய மணி யார், எட்டு திருபாய் அம்பானி, அம்பானி 12 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாராம். அப்போ ஷூட்டிங் பாட்டு அங்கேயும் போய் உட்காந்துருப்பாராம். அப்போ உடனே ராஜீவ் ஃபோனை போட்டு, அப்போ அவர் பெரிய மனுஷன்ப்பா, அவர் பெரிய தொழிலதிபர், என்னை வந்து பார்க்கணுங்கிறாரு. என்ன பார்க்க, உன்னை பார்க்கணுங்கிறாருப்பா, அதுக்காக என்ன பார்க்க உட்காந்து, ஒரு 10 நிமிஷம் பாரு, ஒரு 10 நிமிஷம் பாருன்னா, சரி நீ சொல்கிற வர சொல்லு. அம்பானி கிளம்பி வர்றார். எங்கே, டெல்லிக்கு. டெல்லிக்கு அம்பானி கிளம்பி வந்த பிறகு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பார்க்க போகிறார். போகிற பொழுது ஜார்ஜ் சொல்கிறார், பிஏட்டு ராஜீவ் அண்டு சோனியா சொல்கிறார், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், 10 நிமிஷம் தான் உங்களுக்கு. அப்போ 5 நிமிஷம் போதுப்பா, எவ்வளவு, 5 நிமிஷம் போதும், 5 நிமிஷம் போதும், 5 நிமிஷம் என்ன பேச போகிறேன்னு வெளியில் நிற்கிறாரு. உள்ளே போனோடனே ராஜீவ்காந்தியில் சொல்கிறாரு, உங்கள் அம்மா என்னை கொடுத்து வைத்துட்டு போன 100 கோடி ரூபா பணம் இருக்குது. ஓ, திருபாய் அம்பானி சொல்கிறாரு, அம்பானி சொல்கிறாரு, அதை நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க வந்திருக்கோம். அதுக்கத்தான் இவ்வளோ முயற்சி பண்ணி பல தட்டு கதவை தட்டுறேன், யாருமே சந்திக்க விட மாட்டேன்ட்டாங்க. எப்போ கொடுக்குறது, எங்கே கொடுக்குறதுன்னு சொல்லுங்கள். வணக்கம், நன்றி, நான் கிளம்புறேன். ஓ, அவ்வளோதான், அவ்வளோதான் சொன்னவனையும் ராஜீவ்காந்தி உட்காருங்க. இவ்வளோ அம்மாவுடைய விசுவாசி, அம்மா மேலே இவ்வளோ நம்பிக்கையோடு ஒரு ஆள் இருக்காருன்னு நான் இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கல. அதனால் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு பின்னாடி வழியாக கூட்டிகிட்டு சோனியாகிட்ட போய் சொல்கிறார், சோனியா பத்தியா, ஐயா எவ்வளவு அம்மா 100 கோடி ரூபா கொடுத்து வச்சுருந்தாங்களாம் தேர்தல் நிதியாக, அது திருப்பி கொண்டு வந்துருக்காரு வாங்குறக்கு, அது எங்கே கொடுக்குறேன் கேட்குறாரு. எவ்வளோ நல்ல மனுஷன், சப்பாத்தி டாலையும் போடு. அப்போது இப்போ இதுதான் தொழிலதிபர்களுடைய டாக்டிக்ஸ். ஆனால் எந்த தொழிலதிபராக இருந்தாலும் மூப்பனாரை பொறுத்தவரை எந்த தொழிலதிபரும் இவரை நீங்கள் மடக்கவே முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எந்த தொழிலதிபராக இருந்தாலும் கட்சி நிதினா நேராக கட்சி கட்சி கூட்டி கொடுத்து, எனக்கு நிதி வேண்டாம், எனக்கு டிக்கெட் தான் வேணும், எங்கே போகிறதுக்கு, டெல்லிக்கு தவிர. இதை தாண்டி நானே பெரிய பணக்காரன், எனக்கு பணமே தேவையில்லை, பல 100 ஏக்கர் பல 1000 ஏக்கரா இருக்கு. அதனால் இந்த தகுதி தான் நீங்கள் ராஜீவ்காந்தியை என்ன நினைக்கிறாரு, இவங்க முதலமைச்சராக பார்க்கணும், உங்களை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பார்க்கணும். அதாவது மூப்பனாருடைய தம்பி கல்யாணம், ஏதோ ஒரு மூப்பனார் அவர் பேர், அந்த மூப்பனாருடைய கல்யாணத்துக்கு ஜெயலலிதாவுடைய டான்ஸ், ஜெயலலிதாவுடைய இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும், ஜெயலலிதா திரைப்பட நடிகையாக இருந்த பொழுது நீங்கள் மூப்பனாருடைய தம்பி திருமணத்துக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய டான்ஸ் நடந்தது, இது வரலாறு. அப்போது மூப்பனார் எவ்வளோ பெரிய வசதி படைத்தவராக நீங்கள் பணக்காரர் இருந்தாங்க. அப்போது இந்த பணக்காரர் வசதி படைத்தவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஆவதையும் ஒரு ஒரு இயற்கை தடுத்தது, பிரதமர் ஆவதையும் ஒரு சக்தி தடுத்தது, ஒரு சக்தி தடுத்தது. மூப்பனாரை பொறுத்தவரை முதலமைச்சர் ஆக முடியல, அது அவருக்கு ராஜீவ்காந்திக்கு ஒரு பெரிய வருத்தம். அப்போது இதை தொடர்ந்து தான் பொது தேர்தல் வருது. பொது தேர்தலில் 91 பொது தேர்தலில் நீங்கள் ராஜீவ்காந்தி மீண்டும் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு, ஆமாம், மீண்டும் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு, அது வாய்ப்பு வருது. அப்படி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு வருகிற காலத்தில் நீங்கள் அதுக்கு நடுவில் வந்து விபிசி காட்சி வந்துருச்சு, ஆமாம், விபிசி காட்சி, நீங்கள் காங்கிரஸு தோற்று போச்சு. அந்த நேரத்துலலாம் நீங்கள் ராஜீவ்காந்திக்கு மிகுந்த பாதுகாப்பாக உற்ற தோழனாக இருந்தவர் தான் நீங்கள் மூப்பனார். நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த விபி சிங்கை தனியாக எடுத்து, இப்போ பேர்பாக்சி ஊழல் மிகப்பெரிய ஊழல், அது அந்த ஊழல் வழக்கு தான் காங்கிரஸ் சின்னாபின்னமாகி அதில் விபி சிங்கை பிரதமராக்கிற பொழுது இவர் விபி சிங்கோட போகலை.
யாரோடு இருக்காருன்னா ராஜீவ்காந்தியோட ராஜீவ்காந்தி இருக்கார். அந்த ராஜீவ்காந்தி அந்த நன்றி விசுவாஸ் தான் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாரு. அது தோற்று போகுது. அப்புறம் அதில் திமுக ஜெயிச்சிருது. திமுக வெற்றி பெற்றுருச்சு. நீங்கள் திமுக ரெண்டு வருஷம் ஆட்சியை கவுத்துறாங்க, ஆட்சியை கலைச்சிட்றாங்க. அதன் பிறகு நீங்கள் 91 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது ராஜீவ்காந்தியினுடைய மரணம். ஆமாம், கொல்லப்படுறாரு ராஜீவ்காந்தி, கொல்லப்படும் அதிபரம்பூரில். ஆமாம், அது வந்து மூப்பனாருக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு. எப்படி பின்னடைவுனா, நீங்கள் தாயுடைய மரணம், இந்திரா காந்தியுடைய மரணம், அவர் 6 மாதம் 1 வருஷம் அவர் டெல்லி பக்கமே போல, டெல்லி பக்கமே போல போல. எனக்கு அதுக்கு பின்னாடி என்னால் அரசியலை, இந்திரா காந்தி அரசியல் பின்னாடி என்னால் யோசித்து ஜீரணிக்கவே முடியலன்னுட்டார். திருப்பி ராஜீவ்காந்தி அரசியலுக்கு வந்த பிறகுதான் மூப்பனாரை வழியை தயாரிக்கிறார் அவர். மூப்பன மறுபடியும் கூப்பிட்டு, நீங்கள்லாம் அம்மா கூட இருந்தீங்க, எனக்கு பின்னாடி நீங்கள் ஒரு ஆதரவு களம் அமைக்கணும் அப்படின்னா, மீண்டும் அவர் ராஜீவ் கூப்பிட்ட பிறகு தான் அடுத்த ரவுண்டு வர்றாரு. இப்போது ராஜீவ் மரணம் இறந்துட்டார், அது அது அவருக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. தடையாக இருக்குது, ஏன்னா எதிர்பாராத தாய் மரணம், மகன் மகன் மரணம், 84 91. அதுக்கப்புறம் நரசிம்மராவ் ஆட்சி, நரசிம்மராவ் ஆட்சி, நரசிம்மராவ் ஆட்சி வந்த பிறகு மூப்பனார் தமிழ்நாடுனா மூப்பனார் ஜி தான். ஆமாம், தமிழ்நாடுனா மூப்பனார் ஜி தான். ஆமாம், நரசிம்மராவும் மரியாதை கொடுத்தாரு, மரியாதை கொடுத்தார் மூப்பனார் ஜி தான். இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் மீண்டும் 5 ஆண்டு காலம் நிற்பதற்கு காரணமே, நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிற கேரளா அரசியல், கேரளா காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ், இத்தனையுமே நீங்கள் நரசிம்மராவை பொறுத்தவரை மூப்பனார் தான். மூப்பனார் தான், மூப்பனார் கேட்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்களே அதை பார்த்துக்குங்க. சிரிக்காத பிரதமர் நரசிம்மராவ் சிரிச்சு படத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அப்போ அவர் தான். அப்போது நீங்கள் முழுக்க முழுக்க நரசிம்மராவ் அரசாங்கம் 5 வருடம் இருந்ததுங்கிறது அது ஒரு பெரிய கதை தான், ஒரு பெரிய கதை தான். அப்போ மூப்பனார் கதை பேசுவோம். அப்போ 91 96 இறுதிக்கட்டம். ஆமாம், இறுதிக்கட்டத்தில் திமுக, இங்கே அதிமுக அரசாங்கம். ஆமாம், அப்போ காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அப்போது அதிமுக காங்கிரஸு கூட்டணி. ஆமாம் ஆமாம், 96 இதை கூட்டணி வைக்கிறதுக்க முயற்சி செய்கிற பொழுது காங்கிரஸ் தொண்டம் பூரா எதுக்கிறான். ஆமாம், காங்கிரஸ் தொண்டம் பூரா எதுக்கிறான், எதுக்கிறான், சத்யமூர்த்தி பவனில் பிரதமர் உருவபொம்மை எரிக்கிறான், எரிக்கிறான், கொடும்பாவை எரிக்கிறான். பெரிய கலவரம் நடக்குது. ஆனாலுமே காங்கிரஸ் கட்சியை காட்டி கொடுத்து விட முடியாது. காங்கிரஸ் கட்சியை காட்டி கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சிந்திக்கவே முடியாது மூப்பனார். ஆனால் தொண்டம் பூரா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான், கொடுத்து ஆரம்பிச்சிட்டான். அப்போது விமான நிலையத்தில் உட்கார்ந்துருக்கும் இந்த தகவல் இருக்குது. விமான நிலையத்தில் மூப்பனார் வரவேற்க போகிற காங்கிரஸ் 2nd கூட்ட தலைவர் சொல்கிறார், ஐயா சத்யமூர்த்தி பவனில் கலவரம் நடக்குது, தொண்டை பிரதமர் பொம்மையை எரிக்கிறாங்க, எரிக்கிறாய், உடைக்கிறான்னு அதிர்ச்சியாக உட்காந்துடுறாரு. ஏர்போர்ட்லேயே உட்காந்துடுறாரு. என்ன பண்ணலாம் ஐயா, நம்ம இனிமேல் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் நம்ம இந்த கூட்டணியை ஆதரிக்கூடாதுயா, நம்ம கட்சியை உடச்சி வெளியே போயிடலாம். எங்கே ஆலோசனை? ஏர்போர்ட்டில், ஏர்போர்ட்டில், ஏர்போர்ட் உட்காந்துருக்கும் தகவல் பூரா போயிட்டே இருக்கு, லாபியில் பேசிகிட்டு இருக்காங்க, லாபியில் பேசிகிட்டே இருக்கு, அங்கே கலவரம் நடக்குது சத்யமூர்த்தி பவனில் அப்படின்னு. அப்போது என்ன பண்ணலாங்கும்போது தான் நம்ம இந்த கூட்டணி எதிர்த்து வெளியேறுவதை தவிர வழி இல்லை. ஓகே அப்படின்னு முடிவு வந்த பிறகு தான் நீங்கள் இவருடைய ஆதார் தனுஷ்கோடியா, இதான் பா சிதம்பரம், இந்த மாதிரி 2nd கட்டம் எல்லாரும் சேர்ந்து, எல்லாம் சேர்ந்து 2nd அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நம்ம மீண்டும் இந்த கூட்டணியில் சேரக்கூடாது, வெளியே போயிடணும். காங்கிரஸ் மூப்பனார் உடைக்கிறாரு, உடைக்கிறார். உடைத்த பிறகு நரசிம்மராவ் எவ்வளவோ கெஞ்சிறாரு, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, நன்றி பிறந்தவர்களோடு கூட்டு கிடையாது, நன்றி மறந்தவர்களோட கூட்டு கிடையாது, கூட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைக்கிறார். காங்கிரஸ் உடைக்கிறார், காங்கிரஸை உடைச்சு சிதம்பரத்தை டெல்லிக்கு அனுப்பி சைக்கிள் சின்னம் வாங்கப்படுகிறார். ஒரே நாள் சைக்கிள் சின்னம், சைக்கிள் சின்னம், சைக்கிள் சின்னம். அப்போ அந்த பாட்டு எனக்கு மறந்து போச்சு, ரெக்கை கட்டி பறக்கலையா அண்ணாமலை சைக்கிள், அந்த பாட்டு. அப்போது இதுதான் நீங்கள் தாமாக்கா தோன்றிய விதம், தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் தோன்றிய பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40 சீட் அடிக்குது. ஆமாம், திமுக 20, தமிழ் மாநில காங்கிரஸ் 20 அதில் திமுக பெரிய வெற்றி ஸ்டேட்டில். ஆமாம் ஆமாம், திமுக இல்லாமல் தமாக நின்றிருந்தாலும் 40 சீட் அடிச்சு. அப்படியா? ஆமாம், நீங்கள் அது அவர் மூப்பனார் பெரிய வரலாற்று தவறு பண்ணிட்டான்னு அந்த நேரத்தில் கடுமையான விமர்சனம் வந்து. திமுகவுடைய கூட்டணி சேராமல் மூப்பனார் நின்றிருந்தார்னா 40 சீட்டு டைரக்டர் பிரைம் மினிஸ்டர். நீங்கள் அப்போ சேர்த்த திமுகவும் பெரிய வெற்றி இல்லை, திமுக பெரிய வெற்றி தான். நம்ம ஆள் என்ன பண்ணுவான், ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் போடுவான், சென்ட்ரலுக்கு ஒரு ஆள் போடுவான். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஸ்டேட்டுக்கு கலைஞர், சென்ட்ரலுக்கு மூப்பனார். மூப்பனார் அப்போது 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தேவகவுடா பிரதமராயிருக்காரு. அப்போ 40 வச்சிருந்த என்ன இருப்பார், நிச்சய பிரதமராயிருப்பார். அப்போ அப்போ தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்சதுல. ஆமாம் ஆமாம் ஆமாம், இவங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் எல்லாருமே சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க, எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. அப்போது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூப்பனார் 20 சீட்டுகளை வைத்திருந்த மூப்பனார்
20 சீட்டுகளை வச்சிருந்த திமுகவுக்கு டெல்லியிலே மிகப்பெரிய வரவேற்பு மரியாதை. ஆமாம், கலைஞர் யார் நினைக்கிறாரோ அவர் தான் பிரதமர். பிரதமர் அதாவது கலைஞர் என்பதை விட மூப்பனார் தான். ஆமாம், ஏன்னா மூப்பனார் மாநிலத்தில் இவர் பெரிய கட்சி, அதனால் மூப்பனார் கொஞ்சம் அடக்கி வாசித்தார். ஆனால் உண்மையாகவே டெல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு வேட்டி கட்டிய தமிழரை முதல்ல நீங்கள் ஐயா காமராஜர் அடுத்தபடியாக மூப்பனாரை நீங்கள் கிங் மேக்கராக, அவர் அறிவிக்கப்படாத கிங் மேக்கர் தான். ஆமாம், மூப்பனாரை பொறுத்தவரை அறிவிக்கப்படாத கிங் மேக்கர். வடகிழக்கு மாநிலம் அஸ்ஸாம் திரிபுரா நாகாலாந்து போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த பக்கம் பஞ்சாப் எங்கே சிங்கு இங்கு எல்லாத்துக்குமே மூப்பனார் சாதாரண வேட்டி கட்டின ஒரு ஆள் ஏற்பாடு வந்துட்டாருன்னா இந்திரா காந்தியை வந்த போது அத்தனை பேர் கட்சிக்காரன் போகிற எல்லாருக்கும் காங்கிரஸ்க்கு மூப்பனார் தான் கிங்கு. அப்போது இவரை கண்டிப்பாக பிரதமர் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு சக்தி, தஞ்சாவூர் சக்தி தான், திருக்கோளை சக்தி தான், திருக்கோளை திருவாரூர் திருக்கோளை சக்தி தான், கருணாநிதி தான் அதை காலி பண்ணார். இது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தேவகவுடா ஆட்சி 13 மாதத்தில் போயிடுச்சுல, தேவகவுடா குஜராத் வந்தார், தேவகவுடா முதல் தேவகவுடாவுக்கு முந்தி மூப்பனாரை செலக்ட் பண்ணலாமான்னு ஒரு டாக் வருது. இல்லை பிரதமர் பதவி கலைஞருக்குமே தான் வந்துச்சு, என்னுடைய உயர்வு எனக்கு தெரியும் கலைஞரே சொல்லியிருக்காருல. ஆமாம் ஆமாம், அதாவது கலைஞர்கிட்ட கலைஞரிடம் வருவதற்கு பதிலாக மூப்பனாரை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளியா, நீங்களே இருங்களே மூப்பனார் போடுங்க, நீங்களே இருங்க மூப்பனார் போடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், பிடிச்சி முடியா நின்று நீங்கள் மூப்பனாரை பிரதமர் ஆக்கியிருக்கணும். ஆனால் நீங்கள் கருணாநிதி ஒரு மிகப்பெரிய வரலாற்று கருப்பு பக்கத்தை தன்னோடு வைத்து கொண்டார். கலைஞர் என்ன பண்ணார்னா 20-40 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் 98 வாஜ்பாய் அரசாங்கம் அமைகிற வரை 96-98 நீங்கள் அந்த 2 வருஷத்து தொங்கு நாடாளுமன்றம் தொங்கு பாராளுமன்றம் தான் அமைஞ்சது. அப்போது 40 சீட்டு மொத்தமாக கொடுத்துருந்தா யார் காமிக்கிறாங்களோ அவங்க தான் பிரதமர். அப்போது இந்த வேலை யார் செஞ்சுருக்கணும், கலைஞர் பண்ணி, கலைஞர் செஞ்சுருக்கணும். ஏன் செய்யலை, ஏன் செய்யலைன்னா தன்னை விட ஒருவன் உயரமாக வந்துவிடக்கூடாது, தனது குடும்பத்தை தவிர யாரும். நீங்கள் இவங்க இத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்திலிருந்து யாராவது ஒருவர் தமிழர் ஆளுநராக வந்திருக்காரா? பிஜேபி வந்தவர் தான் தமிழிசை வந்திருக்கு. அப்போது இந்த வேலை யார் செய்யலை, கலைஞர் செய்யவே இல்லை. மூப்பனாருக்கு வேண்டிய பிரதமர் பதவியை கலைஞர் திட்டமிட்டு தடுத்தாரா? திட்டமிட்டு தடுத்தார். என்ன காரணம்னா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் முதலமைச்சர் எங்கே போகணும், கோட்டா கல்படி வரவேற்கணும். அப்போது நான் ஒரு தஞ்சாவூருக்கார முதலமைச்சராக இருக்கேன், இன்னொரு தஞ்சாவூர்காரரை போய் நான் ஏர்போர்ட்டில் போய் காத்திருந்து வரவேற்க முடியுமா? இந்த ஈகோ தான். அப்போது தமிழனை அழகு பார்க்கக்கூடிய ஒருவர் தான் தமிழன தலைவர் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இலங்கை தமிழன் சொன்னதை போல நடிகர் என்று நம்பியிருந்தோம் அவன் தலைவனாக இருக்கிறான், தலைவர் என்று நம்பியிருந்தோம் அவன் நடிகனாக இருக்கிறான். இதுதான் மூப்பனார் பண்ணையாராக இருந்தாலுமே பிரதமர் நாட்களில் ஒரு தமிழன் அமர்வதை 8 கோடி தமிழனா எதிர்பார்த்தான். அதை கெடுத்த சக்தி யார் என்பது மக்களுடைய கருத்துக்கே விட்டர். அப்போது இது மூப்பனாருடைய நீங்கள் வரலாறு. அப்போது மூப்பனாரை பொறுத்தவரை நீங்கள் அந்த பண்ணையார் என்கிற ஒரு இமேஜ் இருந்தாலுமே எளிய மக்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய பல வேலைகளை அவர் பண்ணி பல இடங்களில் செஞ்சுருக்காங்க. அப்போது இதுதான் மூப்பனாருடைய சிறப்பு. ரொம்ப நன்றி சார், மூப்பனாருடைய வரலாறை ரொம்ப இயல்பாக ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்கீங்க. மூப்பனாரில் ஆரம்பித்து இந்திரா காந்தி நேருவில் ஆரம்பித்து பல சம்பவங்கள் யாருக்குமே தெரியாத பல சம்பவங்கள் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப இயல்பாக பேசுகிறீங்க. ரொம்ப நன்றி சார், நேரில் இருந்து பேசி. நன்றி, வணக்கம்.